வகுப்பு ஒன்று தமிழ் மெய்யெழுத்துக்களின் வகைகள் வல்லினம் மெல்லினம் இடையினம். வணக்கம் குழந்தைங்களா, உங்கள் அனைவரையும் நம்மளுடைய தமிழ் வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய வகுப்புல வல்லினம்னா என்ன, மெல்லினம்னா என்ன, இடையினம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி மிஸ் கேக்குற சில கேள்விகளுக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நம்ம தமிழ்ல எழுத்துக்கள் எல்லாம் படிச்சோம். என்னென்ன எழுத்துக்கள் படிச்சோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொல்லுங்க? உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், ஆயுத எழுத்து, வடமொழி எழுத்து, உயிர்மை எழுத்து, இதெல்லாம் படிச்சோம். ஞாபகம் இருக்கா குழந்தைங்களா? அதுல இன்னைக்கு மெய்யெழுத்துக்கள் ஞாபகம் இருக்கா? மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை படிச்சோம்? மெய்யெழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 18. வெரி குட். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கு. இந்த 18 மெய்யெழுத்துக்களை மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க? மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க. ஓகே, இந்த 18 மெய்யெழுத்துக்களை மூன்று வகைகளா பிரிச்சிருக்காங்க. அதுதான் மெல்லினம், வல்லினம், இடையினம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் மெல்லினம். முதலது என்னது? மெல்லினம். அடுத்தது வல்லினம். அடுத்தது இடையினம். சோ மெய்யெழுத்துக்களை மூன்று வகைகளா பிரிச்சிருக்காங்க. அதுல முதல்ல இருக்கிறது மெல்லினம், இரண்டாவது வல்லினம், மூன்றாவது இடையினம். இப்ப நம்ம வல்லினம்னா என்ன, மெல்லினம்னா என்ன, இடையினம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வந்தீங்களா? முதலாவது நம்ம பார்க்க போறது வல்லினம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். குழந்தைங்களா, நான் முதலே கேட்டேன் உங்ககிட்ட மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. அந்த 18 எழுத்துக்கள்ல சில எழுத்துக்களை மிஸ்ஸிங் எழுதுறேன், கவனிங்க. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர். இந்த 6 எழுத்துக்களையும் வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா இத வல்லோசை உடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இத வல்லின எழுத்துக்கள். வல்லினம்னா என்னன்னா இக்கு இச்சுட்டு இத்தி இப்பு இரு. இந்த 6 எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள். இத நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எப்படி சொல்றாங்கன்னா கசட தபற. எப்படி சொல்றாங்க? கசட தபற. ஆனா நீங்க வல்லின எழுத்துக்கள்னு கேட்டா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இருதான் எழுதணும். கசட தபற எழுதக்கூடாது. உங்களுக்கு இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா? வல்லின எழுத்துக்கள்னா என்னன்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு. ஓகே, புரிஞ்சுதா குழந்தைங்களா? இதுதான் வல்லின எழுத்துக்கள். இது வல்லோசை உடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது மெல்லினம். மெல்லின எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள்ல 6 எழுத்துக்களை மெல்லின எழுத்துக்கள்னு சொல்றாங்க. அது எதுனா இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இந்த 6 எழுத்துக்களையும் மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். மெல்லின எழுத்துக்கள் இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இந்த 6 எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்கள். இத நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எப்படி சொல்றாங்கன்னா ஞன நமன. என்ன சொல்லுவோம்? ஞன நமன. இந்த 6 எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்கள். மெல்லோசை உடைய எழுத்துக்கள்ன்றதுனால இதன மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி இத அழைக்கிறாங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இத ஞன நமன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்ததா நம்ம பார்க்க போறது இடையினம். இந்த இடையினத்திலையும் ஆறு எழுத்துக்கள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இரு, இவ்வு, இழு, இழு. இந்த ஆறு எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள். இர் இழ் இவ் எழ் இழ் இந்த ஆறு எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எப்படி சொல்றாங்கன்னா எரழ வளழ. எப்படி சொல்லுவாங்க? எரழ வளழ. இது வல்லோசையும் இல்லாம மெல்லோசையும் இல்லாம இடைப்பட்ட ஓசையில இது ஒலிக்கிறதுனால இத இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இடையின எழுத்துக்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா இ, இர், இழ், இவ், இழ், இழ். இந்த ஆறு எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள். ஆகவே குழந்தைங்களா, வல்லினத்துல ஆறு எழுத்துக்கள், மெல்லினத்துல ஆறு எழுத்துக்கள், இடையினத்துல ஆறு எழுத்துக்கள் என இந்த மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்களையும் 3 வகைகளா பிரிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களா கவனிங்க, இன்னைக்கு நம்ம என்ன படிச்சோம்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் படிச்சோம். மீண்டும் ஒரு தடவை சொல்றேன், ஞாபகப்படுத்திக்கோங்க. தமிழ்ல எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள் இருக்கு. அதுல மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்கள். இக்கு முதல் இன்னு வரை உள்ள எழுத்துக்களை நம்ம மெய்யெழுத்துக்கள்னு சொல்றோம். இந்த மெய்யெழுத்துக்களை 3 வகைகளா பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு. மெல்லோசை உடையத மெல்லினம்னும், வல்லோசை உடையத வல்லினம்னும், மெல்லோசையும் இல்லாம வல்லோசையும் இல்லாம இடைப்பட்ட ஓசையில ஒலிக்கிறத இடையினம் அப்படின்னும் 3 வகையா பிரிச்சிருக்காங்க. இந்த 3 வகைகள்லயும் ஒவ்வொரு வகையிலையும் 6 எழுத்துக்கள் இருக்கு. முதலாவது இருப்பது வல்லினம். வல்லினம்ல என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னா இக்கு, இச், இட், இத், இப்பு, இர். இந்த 6 எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள். இதை நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? கசட, தபர. அடுத்தது பாத்தீங்கன்னா மெல்லினம். மெல்லினம்ல இருக்க 6 எழுத்துக்கள் என்னன்னா இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இந்த 6 எழுத்துக்களையும் மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நமக்கு ஞன நமன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இடையின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள்ல இருக்க 6 எழுத்துக்கள் என்னன்னா இ, இர், இழு, இவ்வு, இழு, இழு. இந்த 6 எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எரள வளள அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா குழந்தைங்களா? வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள்னா என்னன்னு தெரியுமா? கசட, தபர, ஞன, நமன, எரள, வளள. இது வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சொல்றோம், பழகிறோம். ஆனா நீங்க எழுதும் போது உங்களுக்கு க்வெஸ்சன்ல வல்லின எழுத்துக்கள் எது, மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு எதுன்னு கேட்டாங்கன்னா புள்ளி வச்ச எழுத்துக்களை தான் நீங்க எழுதணும், மெய்யெழுத்துக்களை தான் நீங்க எழுதணும். கசட, தபரன்னு எழுதக்கூடாது. இக்கீச்சுக்கிட்டு இத்து, இப்பு, இரு அப்படின்றதான் நீங்க எழுதணும். புரிஞ்சுதா குழந்தைங்களா? எது வல்லினம், எது மெல்லினம், எது இடையினம்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? நன்றி குழந்தைங்களா, உங்களை மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன்.